ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஃபென்ஸ் ஸ்மார்ட் தமிழ். இந்தியா அதன் இராணுவ தளவாடங்களுக்கு வெளிநாடுகளை பெரிதும் சார்ந்திருக்கிறது. இராணுவ தளவாட இறக்குமதியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. உலகளாவிய ஆயுத இறக்குமதியில் இந்தியாவின் பங்கு 9.8% உள்ளது. இந்த நிலையில் பாதுகாப்பு துறையில் சுயசார்பை எட்ட இலக்கு நிர்ணயித்து இந்தியா பயணித்து வருகிறது. இது குறித்து இராணுவ மேஜர் ஜெனரல் வி கே சர்மா அவர்கள் கூறுகையில், தற்போது இந்திய இராணுவம் ஆண்டுக்கு 6,000 கோடி ரூபாய் முதல் 8,000 கோடி ரூபாய் வரையில் குண்டுகளை கொள்முதல் செய்து வருகிறது. ஏற்கனவே வெளிநாடுகளிலிருந்து கொள்முதல் செய்வது படிப்படியாக குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது 10% அளவிலேயே குண்டுகள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. 2025-2026 நிதியாண்டு முதல் அந்த இறக்குமதியும் நிறுத்தப்படும். இனி இந்திய இராணுவம் தனக்கு தேவையான குண்டுகளை உள்நாட்டிலேயே கொள்முதல் செய்யும். தயாரிப்பு செலவுகள் மிகுந்த குண்டுகள் மட்டுமே வெளிநாடுகளிலிருந்து வாங்கப்படும். தற்போது இந்தியாவில் தனியார் நிறுவனங்கள் வெடிபொருள் தயாரிப்பில் இறங்கியுள்ளன. இதனால் இந்தியா விரைவிலேயே வெடிபொருள் தயாரிப்பில் சர்வதேச சந்தையாக மாறும் என்று அவர் தெரிவித்தார். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தினமும் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த்.